நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. தெய்வீக தேடல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அழிச்சிட்டு வந்துட்டுருக்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். மார்ச் மாதத்திற்கான ராசி பலனை பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசி மற்றும் லக்னங்களுக்குரிய பலன்களை பார்க்க வேண்டும். அப்பொழுது தான் அது வந்து 100% மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தசா புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே உங்களுக்கு பொருந்துங்க. லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கிரகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய கொடுப்பனை தான் லக்னம். ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கிரகங்கள் கொடுக்கும் கொடுப்பனை நமக்கு எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தாங்க ராசி. அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களோட ராசி மற்றும் லக்னத்திற்கு தகுந்த மாதிரியான பலன்களை பார்க்கும் பொழுது நமக்கு உங்களுக்கான பலன்கள் மிக தெளிவாக கிடைக்கும். ஏப்ரல் மாதத்தில் நிறைய பயிற்சிகள், கிரக பயிற்சிகள் இருக்குங்க. அதனால் நிறைய மாற்றங்கள் உங்களோட ராசி லக்னத்தில் ஏற்படும். அதனால் இந்த மார்ச் மாதத்தை ரொம்ப நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஏப்ரல் மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அதனால் இந்த மார்ச் மாத கிரக நிலைகளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிரகங்கள் வந்து எப்படி நமக்கு நல்ல பலன்களுக்கு கொடுக்க போகுது இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வரிசையாக பார்ப்போம். தன்னலம் இல்லாத கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியில் அதிபதி சனி பகவான் உங்கள் ராசியில் விட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதங்கள், சதயம் நட்சத்திரத்தோட 1-2-3-4 பாதங்கள், புரட்டாதி நட்சத்திரத்தோட 1-2-3 பாதங்கள் ஆகிய 9 பாதங்களும் 3 நட்சத்திரங்களும் இருக்குங்க. இந்த மார்ச் மாத கிரக நிலைகளை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்கள் ராசி லக்னநாதனாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பலமாக உட்கார்ந்துருக்காருங்க. விரயஸ்தானத்தில் சனி விரய சனியாக இருக்கிறார். எனவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படணும். உங்கள் ராசி லக்னத்திலேயே தனஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதியான குரு பகவானும் அமர்ந்துள்ளாருங்க. இதனால் உங்கள் பணத்தை எப்படி இன்னும் கொஞ்சம் வந்து பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறது, எப்படி லாபத்தை வந்து இன்னும் மேம்படுத்துறது, இந்த மாதிரியான யோசனை உங்ககிட்ட வருங்க. மேலும் இது வந்து பார்த்தோம்னா உங்கள் ராசி லக்னத்திலேயே புத்திக்காரகனாகிய புதன் பகவான் மற்றும் அரசாங்க காரகனாகிய சூரிய பகவான் ரெண்டு பேரும் இணைஞ்சி உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். இதனால் உங்கள் புத்திசாலித்தனத்தை நீங்கள் தொழிலில் பக்காவாக பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இது நல்ல மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல முறையில் பயனடைவீங்க. அடுத்து 2 குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறாருங்க. இதனால் குடும்பம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் நடைபெறும். உங்கள் பேச்சில் வந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் பேச்சை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மதிப்பாங்க. பேச்சினை முதலீடாக வைத்து தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா 3 செவ்வாய் உங்களுக்கு 12 இடமான விரய ஸ்தானத்தில் போயிருக்காருங்க. இதனால் பயணம் சார்ந்த விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கோபம் அதிகம் படக்கூடாது, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதே மாதிரி உங்கள் உடன் பிறந்தவங்க கிட்ட உங்களோட கோபத்தை வெளிப்படுத்தவே வேண்டாம். இதனால் உறவு முறைகளில் பார்த்திங்கன்னா பல சிக்கல்கள் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி 3 இடம் என்பது கம்யூனிகேஷன். இதனால் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க இவங்களாமே ரொம்ப யோசித்து நிதானமாக செயல்படணுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியே வந்துடக்கூடாதுங்க. ஏன்னா திரும்ப உங்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த 7.5 சனி காலத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து தாங்கிக்கிட்டு வேலையை விட்டுறாதீங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனதை தேர்த்திக்கிட்டு அந்த வேலையிலே இருக்கணுங்க. அடுத்து பார்த்தோம்னா 4 இடம், 4 சுக்கிர பகவான் 12 இடமான விரய ஸ்தானத்தில் இருக்காருங்க. இதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக போகணுங்க. அதே மாதிரி நிலம் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கவனமோடு பார்த்து வாங்கணும். தாயாரோட உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 12 இடத்தில் சனி விரயத்தை கொடுக்கும். அதனால்
அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்ற வீடாகவோ நிலமாகவோ வாகனமாகவோ வாங்கிக்கலாம். ஆனால் இதெல்லாம் வாங்கும்போது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பணம் கட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐந்தாம் இடம், ஐந்துக்குரிய புதன் பகவான் உங்கள் ராசி லக்னத்திலேயே இருக்காருங்க. மாதத்தோட பிற்பகுதியில் இரண்டாம் இடத்துல இவர் வந்து சஞ்சரிக்க போகிறார். குரு பகவானும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். உங்களோட பூர்வீக சொத்துக்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதே மாதிரி குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக சேமிக்கணும் அப்படிங்கிற நினப்பு உங்களுக்கு வருங்க. அதே மாதிரி குழந்தை பிறப்பிற்காக நீண்ட காலம் காத்திருக்கும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க உகந்த காலம் இது. சூப்பராக இருக்குதுங்க. அதே மாதிரி குழந்தை வரம் கிடைப்பதற்காக இந்த மார்ச் மாதம் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கும்பராசினரோட குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதம், கூடவே சிறிது அலைச்சல்களையும் கொடுக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏழாம் அதிபதியான சூரியன் முற்பகுதியில் உங்கள் ராசியிலும் பிற்பகுதியில் உங்கள் குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்திலும் வந்து அமரப்போகிறார். இதனாலங்க உங்கள் குடும்பத்திற்கு புதிய வரவுகள் வரப்போகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு கலத்தர ஸ்தானமான ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமணம் கைகூடும். உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். சுப காரியங்கள் இல்லத்தில் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். அடுத்து பார்த்தோம்னா எட்டுக்குரிய புதன் பகவான் மாதத்தோட பிற்பகுதியில் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார். இதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உங்களால் முடிகிற விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து வாக்கு கொடுக்கணும். குடும்பத்துலேயும் யார்கிட்டேயும் அதிக வாக்குவாதம் வச்சுக்க வேண்டாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒன்பதற்குரிய சுக்கர பகவான் சூரியனோட சாரத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதனால் ரெண்டாம் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறும். முதல் திருமணத்தில் டைவர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு இரண்டாம் திருமணத்தை கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களுக்கும், வெளிநாட்டில் தொழில் செய்பவர்களுக்கும் இது இந்த மாதம் நன்றாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா பத்தாம் இடம் பத்துக்குரிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்காருங்க. இதனால் தொழிலில் அதிகமாக உழைப்பீங்க. தொழிலை வந்து அதிகப்படியாக உழைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் வரும். அதே மாதிரி உங்களோட உழைப்பிற்கு தகுந்த ஊதியத்தையும் சனி பகவான் கொடுப்பார். அதே மாதிரி இன்னொரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு வருங்க. இதற்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் மட்டுமே புதிய தொழிலில் நீங்கள் இறங்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் வந்து கடன் வாங்கி பிரச்சனைகளில் மாட்டிக்குவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உங்களுக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவும் அரசாங்க ஒத்துழைப்பும் கேது பகவானால் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா பதினோராம் இடம் பதினொன்னாம் இடத்திற்குரிய லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்காருங்க. இதனால் உங்களோட சரியான பிளானிங்னால் அது வந்து வெற்றி பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும். பிளானிங் பக்காவாக இருக்கணுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லாபம் நிச்சயம் கிடைக்குங்க. தொழில் ஸ்தானத்துக்கு லாபம் அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு சரியான திட்டமிடுதல் உங்களுக்கு வேணுங்க. அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இணைந்து விரயஸ்தானத்தில் இருக்காங்கங்க. இதனால் சுப செலவுகளை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சுப விரய செலவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நிலம் வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் செய்கிறது, திருமணம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மார்ச் மாதங்களில் நீங்கள் சுப காரியங்களுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த மார்ச் மாதத்தில் என்ன அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி சரிங்க இந்த மாதம் நல்லா இருக்கணும்னா நாங்கள் ஏதாவது எங்களுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. தான பரிகாரம் சனி அப்படின்னா கால் ஊனமுற்றவர். கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை சனிக்கிழமை இல்லை மற்ற நாட்களிலும் செய்யும் போது இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.